Hello friends, Oppo in our home country and China, the A series killer, Oppo A52, A72 solite, smartphone launch made other ganga. Recent in India, Oppo Inglode, Oppo A52 opening smartphone, €17,000 price point, although budget segment launch made under 70,000. In the smartphone, le, 12 MP quad camera setup, Snapdragon 665 processor, 16 MP selfie camera, 5000mAh massive battery, other fast charging support solite, rumba normal features could launch made danga. Another in the price point, it is best on smartphone. எக்கச்சக்கமா அவைலபிளா இருந்தா கூட நீங்க ஆஃப்லைன்ல போய் ஒரு Oppo ஸ்மார்ட்போன் தான் வாங்கணும் போய் பாத்தீங்கன்னா இதோட பெஸ்டான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா Oppoல அண்டர் 20,000 இருக்கிறதுலயே இந்த Oppo A52 அப்படிங்கிற ஸ்மார்ட்போன் தான் ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்து லான்ச் பண்ணிருக்க ஸ்மார்ட்போனே சொல்லுவேன். இந்த Oppo A52ஓட அப்கிரேட் மாடல் Oppo A72 லாஸ்ட் மந்த் ஜூன்லயே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது 4G ஸ்மார்ட்போனா தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ Oppo A72 ஸ்மார்ட்போனோட 5G வேரியன்ட் ரெண்டு நாளைக்கு மாதிரி சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு 1900 தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 20,200 வருது. இப்போ இந்தியாவுடைய எக்கச்சக்கமான 5G ஸ்மார்ட்ஃபோன் எல்லா பிராண்டுக்கிலிருந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஸ்மார்ட்ஃபோனுமே இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த வீடியோவில் ஓப்போ A72 5G வேரியண்ட்டில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட்ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்து வருவாங்களா, என்ன பிரைஸ் எடுத்து வருவாங்க, ஒருவேளை இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு பதிலாக இந்தியாவுக்கு வரப்ப நார்மலான ஓப்போ A72 4G வேரியண்ட் சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு 5G ஸ்மார்ட்ஃபோன் அண்டர் 20,000 வாங்கணுந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபோர் 20 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜென்ரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்க எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Oppo A72 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இருக்க பெசல் சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்காட்டி 90.5% ஸ்கிரீன் டு பாடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது போக 20:9 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஸ்மார்ட்ஃபோனுமே ஃப்ரண்ட்டில் 2.5D கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த 4 பக்கம் கருவாயிருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 2.5D கிளாஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓப்போ இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு அதை விட அட்வான்ஸான 2.8D கருவுடு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இங்கே ஒரு அட்வான்ஸான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த டிஸ்பிளேக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் Realme 6i அப்படிங்கிற ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்பிளேயில் என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே ஓப்போ கொடுத்துருக்காங்க. நாளே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், ஓப்போவோட சப் பிராண்ட் தான் ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே டிஸ்பிளே எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்மார்ட்ஃபோன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அப்படியே பேக் சைட் டிசைனை போனீங்கன்னா ஓப்போ அவங்களோட A72 5G ஸ்மார்ட்ஃபோனுக்கு மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஒயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது நார்மலாக ஒயிட் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபைனலாக நியான் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கலர் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேமராவுக்கு சென்டர்லேருந்து கீழே ஒரு கோடு வர மாதிரி இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக டெக்ஸ்டர் டிசைன் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக லைட் அப்படியே சேச்சுரேஷன் ஆகி ஒரு கிளாசிக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே கீழே ஃபுல்லாக ரெட் கலர் வர மாதிரி இருக்குது, மேலே ஃபுல்லாக ப்ளூ கலர் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபோனுக்கு சைட்லேயுமே அந்த கலர் வேண்டுக்கு மட்டும் ரெட் கலரும் ப்ளூ கலரும் மாறி மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே அந்த லைட் சேச்சுரேஷன் ஆகிறது இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் பார்க்காத ஒரு வித்தியாசமான டிசைன் பிளாஸ் அப்படியே ஓப்போ இங்கே இந்த நியான் கலர் ஆப்ஷன் மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மேலே ஸ்கொயர் மாடியூல் கேமரா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்க்க குவாட் கேமரா மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே ஆக்சுவலாக எல் ஷேப்பில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரியல்மி நம்ம 6 சீரிஸில் பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீக்கருக்கு டைராக் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ தரப்புன்னு சொல்கிறாங்க. பாப்போ இந்தியாவுக்கு லான்ச் ஆகட்டும், கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஷோரூம் தான் வரும். ஷோரூம் காஞ்சினா நம்ம கன்ஃபார்மாக அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 MP பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி 119° வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் அதாவது டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி போட்டோ மோடில் ஃபோட்டோ எடுக்க முடியும். இந்த கேமரா செட்டப் யூஸ் பண்ணி 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன, இவங்க ஓப்போ A72 4G வேரியண்ட்க்கு 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நார்மலான கேமரா தான். இங்கே கேமரா குவாலிட்டி எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும். அப்படியே செல்ஃபி வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க பஞ்சு உள்ள ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓப்போ ஸ்மார்ட் போன்ல 16 MP செல்ஃபி கேமரா நம்ம சொல்லவே வேண்டியதுல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 720 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணி ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு ரியல்மி தரப்பு லான்ச் பண்ண போற
V5 5G ஸ்மார்ட்ஃபோனுக்குமே இந்த ப்ராசர் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இனி வரப்போகிற நிறையா ஸ்மார்ட்ஃபோனில் இந்த மீடியடெக்கோ டைமென்சிட்டி 720 ப்ராசர் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இது ஒரு 2 hours கிளாஸ் பிளானாக கூடிய ஆக்டோ கோர் ப்ராசர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு மாலி G57 MC3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்லாம் இன்னும் தெரியவில்லை. அது தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசர் ஸ்னாப்ட்ராகனோட எந்த ப்ராசர் ஈக்குவலாம்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 வாரம் இல்லை 1 வாரம் கழிச்சு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரிஞ்சிடும். இல்லை ஃபியூச்சர் வீடியோ நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே ட்ரிபிள் ஸ்லாட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 SIM போட்டுக்கலாம், மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்க முடியும். ஃபைனலாக இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் கொஞ்சம் ஒக்கையாக 4040 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெறும் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 4040 mAh கொடுத்திருந்தாலுமே ஒரு 30 W இல்லை 20 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப நார்மலாக 18 W கொடுத்துருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கலர்வே 7.2 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. இங்கே ஒரே ஒரு ரேம் ஆப்ஷன் 8 GB RAM 128 GB மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1899 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே என்ன ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 20,200 வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இதே ப்ரைஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு இந்தியாவுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ under 20,000 எடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்தியாவுக்கு ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா இதோட டவுன்கிரேட் மாடலான ஓப்போ A72 தான் எடுத்து வருவாங்க. அது 4G தான் எடுத்து வருவாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்தாலே நான் நிச்சயமாக போதும் தான் சொல்வேன். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் ஸ்னாப்டிராகனோட 665 ப்ராசஸர், அது போக 48 MP குவாட் கேமரா செட்டப், 5000 mAh மேசி பேட்டரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பல ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் ஆகிதா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. நாளை இந்த ரெண்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்போ ஃபேனாக இருந்தீங்கன்னா under 20,000 ஒரு நல்ல டீலாக தான் ஆஃப்லைனில் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா வராது அப்படிங்கிறது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தால் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.